ஹாய் ஐஸ், நான் தான் உங்கள் நந்து. நான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். இதை ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேன்வாஸ் வச்சு ஒரு ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ண போகிறேங்க. ரொம்ப பேசிக்கான டிசைன், அதை தான் அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுத்தாக பேச போகிறோம். அவ்வளோதான் இந்த வீடியோவில் இருக்கும். மேக்ஸிமம் வேறு ஒன்றும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. ஒரு பேக் டிசைன் வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பித்த அந்த பழகினதுக்கப்புறம் கேன்வாஸ் வச்சு முடிச்சிடலாண்டா, சிம்பிளாக முடிச்சிடலாண்டா, ஒரு கேன்வாஷும் லேஸும் இருந்தால் போதும். ப்ளவுஸில் இருக்கிற கரையோ இல்லை ப்ளவுஸ்க்கு சாரிக்கு மச்சம் ப்ளவுஸ் வேறு சாரி வேறு இருந்துச்சுன்னா, எப்படின்னா ப்ளவுஸும் முந்தானே ஒரே மாதிரி இருக்கும், சாரி வேறு கலராக இருக்கும். இல்லைன்னா சாரியும் ப்ளவுஸும் ஒரே மாதிரி இருக்கும், முந்தானே வேறு கலராக இருக்கும். அப்படி நம்ம இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, முந்தானையும் ப்ளவுஸும் ஒரே கலர்னால் சாரியோட கலரை வச்சு நம்ம டிசைன் பண்ணணும். சாரியும் ப்ளவுஸும் ஒரே கலர்னால் நம்ம முந்தான கலர் வச்சு எப்படின்னா, அந்த கான்ட்ராஸ்ட்டாக வந்து இந்த ஒரே கலரில் டிசைன் பண்ணால் நல்லா இருக்காது அந்த டிசைன் பார்க்குறதுக்கு. லேஸும் அப்படி தான், நம்ம வந்து சாரியில் இருக்கிற கலர் ப்ளவுஸ்க்கு வந்து ப்ளவுஸ் வந்து முந்தான கலர் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம சாரியில் என்ன கலர் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி லேஸ் வாங்கி யூஸ் பண்ணோம். ரீசன்ட் டைமில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வர், கோல்டு, காப்பர் இதை மூணை தவிர நான் எந்த ஒரு லேஸுமே யூஸ் பண்ணுறதில்லை. அந்த மூணு லேஸ் நான் யூஸ் பண்ணும் போதே எல்லா ப்ளவுஸ்க்கும் செட் ஆயிடுது, எல்லா சாரிக்கும் செட் ஆயிடுது. இப்போ காப்பர் கலரில் கரை கொடுத்துருந்தாங்க, ஜர்கா கொடுத்துருக்குறாங்க. நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், பட்டு சாரிக்கு மட்டும்தான் நம்ம வந்து லேஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், டிசைன் பண்ணுவோம். மேக்ஸிமம் நார்மல் சாரிக்கெலாம் என்ன பண்ணுவோம், பைப்பிங் அது மாதிரி சிம்பிளாக முடிக்க பார்த்துருவோம். அப்படி இருக்கும்போது நம்ம லேஸ்னா, நம்ம எனக்கு தெரிஞ்சு லேஸ் வந்து நான் வந்து பட்டு சாரி மாதிரி இருக்கிறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த ஜருகெல்லாம் ஓடி இருந்தால் மட்டும்தான் நான் லேஸ் யூஸ் பண்ணேன், இல்லைன்னா பைப்பிங் அது மாதிரி சிம்பிளாக முடிச்சிருவேன். அவங்ககிட்டயே சொல்லிடுவேன் கஸ்டமர்கிட்டயே, இல்லைக்கா இதுக்கு வந்து இந்த மாதிரி வச்சா போதும், இது காட்டன் சாரி தானே, இதுக்கெலாம் எதுக்கா லேஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருவேன். நான் பட்டு சாரிக்கு மட்டும்தான் லேஸ் யூஸ் பண்ணுவேன், காட்டன் சாரிக்கு அந்த இன்னும் நிறையா பிராண்டெல்லாம் இருக்குது அதுக்கெலாம் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். நான் நார்மலாக என்ன பண்ணேன்னா, ஒரு அந்த பூ மாதிரி ரவுண்ட் வந்து கழுத்து வந்து ரவுண்ட் கழுத்து தான், நான் கழுத்து கட் பண்ணலை. லாஸ்ட் டைம் நான் கழுத்து கட் பண்ணி தான் எனக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த முறை கழுத்து கட் பண்ண வேணாம், நம்ம வந்து கழுத்து கட் பண்ணாமே தைச்சிட்டு அப்புறம் நம்ம பைப்பிங் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இந்த ரவுண்டெலாம் தாங்க சரியாக வர மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் தான் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. எனக்கு இந்த ரவுண்டு மட்டும்தான் கொஞ்சம், அந்த ரவுண்டு வளைவு எனக்கு சுத்தமாக ட்ராயிங் வராது. எனக்கு ஸ்கூல் டைம்லேருந்து என் ரெக்கார்ட் நோட்டெலாம் நான் வரையிறதுக்கு எத்தனையோ பேரோட கெஞ்சி, அக்கா ப்ளீஸ்க்கா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ப்ளீஸ் டி எனக்காக பண்ணிக்கொடுறி அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் அக்கா எனக்கு நிறையா வரைஞ்சி தந்தா, எனக்கு என் ஜுவாலஜி ரெக்கார்டு எல்லாமே என்னோடய சிஸ்டர் தான். எனக்கு என் சிஸ்டர்னால் எனக்கு வந்து கூட பிறந்தது ஒரே ஒரு அண்ணா, எங்கள் பெரியம்மா பையனும் பொண்ணும் இருக்கிறாங்க. எப்படின்னா என்னோடய அண்ணாவும் என்ன, அவன் அண்ணாலாம் இல்லை, என்னோட ஒரு மூணு வயசு தான் அதிகம். ஆனால் அவன் என்னை அண்ணான்னு கூப்பிட சொல்லுவான், ஆனால் எனக்கு அண்ணான்னு கூப்பிடலாம் பிடிக்காது. தம்பின்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன், ஆனால் அவன்கிட்ட பேசும்போது சந்திர அப்படின்னு பேர் சொல்லி பேசுவேன். பிரியா அவள் அக்காவுமே என்னோட வயசில் ரொம்ப அதிகம் தான், ஒரு 26 வயசு இருக்கும். ஆனால் அவளையுமே நான் பிரியா பிரியான்னு சொல்லுவேன், அவ்வளோதான் பிரியா அப்படின்னா. மற்றகிட்டே யார்ட்டி சொல்லணும் பேர் சொல்லி தரணும். அவங்க வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு என்னோடய ஓன் பிரதர் எப்படியோ அதே மாதிரி தான் என்னோடய அக்காவும் என்னோடய தம்பியும் எனக்கு ரொம்ப முக்கியம். என்றைக்குமே என்னோடய அம்மா எப்படியோ அப்படி தான் என் பெரியம்மாவும். எனக்கு வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் எனக்கு பிரித்து வச்சு பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு அப்படி தோணவும் இல்லை. எங்கள் பெரியப்பா பாஸ்ட் ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டார், அதனால் எனக்கு அதுக்கு முன்னாடியில்தான் அவங்கள ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு விசேஷம் வந்தாலும் நீங்கள் நம்ம வ்ளாக்ஸில் பார்த்தாவே தெரியும், எங்கள் அக்கா இல்லாமல் நடந்திருக்காது. எனக்கு இந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு தான் என் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் நினச்ச நேரத்தில் எங்கள் அக்கா வீட்டுக்கு போவேன், நினச்ச நேரத்தில் நான் எங்கள் அக்காட்ட பேசுவேன். எல்லாமே எப்படின்னா, ஓன் சிஸ்டர் இருந்தால் கூட இவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்களான்னு தெரியாது, அவ்வளோ க்ளோஸாக இருப்போம். யார் கண்ணு பட்டுச்சுன்னே தெரியல, கண்ணுக்குள்ளே விரலை விட்டு ஆட்டணும். சுத்தமாக எங்களால் பேசவே முடியல, தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத மனசங்கட்டங்கள் இது மாதிரி நிறையா வந்து. ஆனால் பிரிஞ்செலாம் போகலை, பேச்சுவார்த்தைகள் அதிகம் குறைஞ்சிருச்சு, அவ்வளோதான். மற்றபடி இந்த
பிரிஞ்சு போயிட்டோம் பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. நம்ம என்றைக்கும் உண்மையை மட்டும்தான் பேசணும். இந்த வீடியோ பார்க்குற யாரெல்லாம் உண்மை மட்டும்தான் பேசுவேங்கிறவங்க மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லியிருப்பாங்க. எனக்கு மேக்ஸிமம் நான் ரொம்ப இவங்கிட்ட போய் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னா சொல்லிடுவேன், ஆனால் அதுக்குன்னு எதுக்கு எடுத்தாலும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிற பழக்கம் என்கிட்ட இல்லை, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. பாப்பாவே வந்து இதை பண்ணாதானே பண்ணாது அவ்வளோதான் அப்படின்னு முடிச்சுப்பேன். அவள்கிட்ட தேவையில்லாமல் நம்ம எதுக்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து பழகவே கூடாது. எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதே வேஸ்ட்டு அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். எதுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா நீங்கள் ஏதாவது என்னை புரிஞ்சுக்க போகிறீங்களா, என்னை வந்து நம்பிட போகிறீங்களா, நான் சொல்கிறது உண்மை? இவ்வளோ நாள் என் கூட பழகினா என்னை பற்றி உங்களால் புரிஞ்சுக்க முடியல, நான் கொடுக்குற அந்த 5 நிமிஷம் எக்ஸ்பிளனேஷனில் தான் உங்களுக்கு அது புரிய போதா அப்படின்னு நான் மேக்ஸிமம் இக்னோர் பண்ணிட்டேன். லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கோங்க, ரொம்ப ஜாலியாக போகும். ரீசன்ட் டைமில் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து எனக்கு வீடியோஸ் போடுறது ஒரு ஆபியம் மாறிடுச்சு. முன்னெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஐயோ வீடியோஸ் போடலையே வீடியோஸ் போடலையே அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா அப்படிலாம் வீடியோஸ் போடுவேன். இப்போலாம் என்னாச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வீடியோஸ் கொடுத்துரும். ஐயோ மணி 2 ஆயிடுச்சா 3 ஆயிடுச்சா இன்னும் நம்ம வீடியோ எடிட் பண்ணாமல் இருக்கிறோமேன்னு அவசர அவசரமாக உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட்டிங் முடித்து அதை லோடிங் கொடுத்து எக்ஸ்ப்ளோர் கொடுத்து திருப்பி அப்லோட் பண்ணி அதை அப்லோட் ஆன பிறகு தம்மையில் ரெடி பண்ணி எனக்கு வந்து இப்போ இது பிடிச்சிருச்சு, எனக்கு இது விட்டுலாம் வர முடியாது, நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்து ஒரு செகண்டில் இப்படி சொடக்கு போடுற நேரத்தில் அது விட்டுரு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட பேசுகிறீங்க. கண்டிப்பாக இதை விட முடியாது. ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்து என்னால் யாரோ ஒருத்தர் மோட்டிவேஷன் ஆகுறாங்க, என்னால் யாரோ ஒருத்தர் லைஃப்பில் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அக்கா சூப்பராக பேசுகிறாங்கடா, அக்காவே இவ்வளோ போல்டாக இருக்கும்போது நாம் இருக்கணும்டா அப்படின்னு. ஆனால் ரீசன்ட் டைமில் என்ன அக்கான்னு சொன்னால் எனக்கு எதுக்கு தான், பொண்ணுங்களை நான் சொல்லலை, பசங்க வந்து நம்மளை விட ஏஜ் அதிகமாக இருக்கிறாங்க, நம்மளை பார்த்து எப்படி தெரியுதுன்னு தெரியல, அக்கா அக்கா நம்ம கடுப்பாங்க, ஆனால் நானும் சரணம் அண்ணா அப்படின்ட்டு போயிடுறது. நீ வாங்க போங்கன்னு பேச, எனக்கு தெரிஞ்சு நான் கடைக்கு வர கஷ்டமர்கிட்ட சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி வாங்க போங்கன்னு மட்டும்தான் பேசுவேன். அது என்ன ரீசன்ட் டைமில் அது ஒரு சிலர் குறிப்பிட்டவங்க என் கடை பக்கத்தில் இருக்கிறவங்க, இந்த ஒரு சிலர் வந்து என் அக்கா அக்கா நீ என்கிட்ட நான் சொல்லிடுவேன், நீ என்கிட்ட பேசுனாலும் பரவாயில்ல சும்மா அக்கா அக்கா அக்காங்க அதை என்கிட்ட என்கிட்ட பேசவே வேணாம். ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க நம்பர்லாம் பிளாக் பண்ணி விட்டேன், அவங்க நம்பர்லாம் டெலீட் பண்ணி விட்டேன். வாங்க போங்கன்னு பேச அப்படி இல்லைன்னா என்னண்ணா என் பேர் இருக்கிறல்ல நந்தினு அதை சொல்லி கூப்பிடு, அதை என்ன அக்கா அக்கா எனக்கு அதை இரிட்டேட் ஆகும். எப்படின்னா நம்மளை விட ஏஜ் அதிகம், அவங்களுக்கு தெரியுது நம்மளை விட இது சின்ன பொண்ணு தான் அப்படின்னு தெரியுது, தெரிஞ்சும் அதை என்ன அக்கா நீ நந்தினின்னு கூப்பிடு, தாராளமாக நீ என் பேர் சொல்லி கூப்பிடலாம், தப்பே இல்லை. நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணுறவங்களும் சரி எப்படின்னா என்னோடய ஏஜில் 27, 28, 30 ஏஜ் உள்ளவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, ஆனால் எல்லாருமே என்னை அக்கான்னு கூப்பிட்றீங்க, அது என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுது. என்னை விட நீங்கள் சின்னவங்களா வந்து என்னை அக்கான்னு கூப்பிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, என்னை விட ரொம்ப பெரிய பொண்ணாக இருந்துக்கிட்டு என்னை போய் அக்கான்னு கூப்பிட்றது எனக்கு ரொம்ப சங்கட்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ப்ளீஸ் யாராவது கால் பண்ணுறீங்கன்னா என்னோடய ஏஜ் திரும்பவும் சொல்லிக்கிறேன், என்னோடய ஏஜ் வந்து 23 தான், 23 வரைக்கும் இருக்கிறவங்க நார்மலாக நந்தினி அப்படின்னு கூப்பிடுங்க, என்னை விட சின்ன ஏஜாக இருக்கிறவங்க என்னை அக்கான்னு கூப்பிடுங்க, என்னை விட ஒரு ஏஜ் 24 இருந்தால் கூட தயவு செஞ்சு நந்துன்னு பேர் விட்டு கூப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் என்னை தங்கச்சி வாமா போமா அப்படிலாம் பேசுங்கலாம் சொல்ல, நீங்கள் வந்து நந்து நந்தினி அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்டீங்கன்னாவே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. இது ஏன் நான் இவ்வளோ கிளாரிஃபிகேஷனாக சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து என்னை ஏதோ ஒரு வகையில் ஹர்ட் பண்ணுது. எப்படி அது எப்படி ஏஜில் அதிகமாக இருக்கிறவங்களும் நம்ம அக்கா அக்கான்னு கூப்பிட முடியும், நான் கடைக்கு வரவங்களாம் எல்லாத்தையுமே வாங்க போங்க, என்னை விட சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி நான் வந்து அக்கான்னு எப்படின்னா வாங்க போங்கன்னு கூப்பிடுவேன். எனக்கு அக்கான் அவங்க முறை தெரியும், அவங்க வந்து என்னை விட ஏஜில் அதிகம் அப்படின்னா அக்கான்னு கூப்பிடுவேன், அவ்வளோதாங்க. இதோடு முடிஞ்சிடும், தேவையில்லாமல் ஒருத்தரை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். லைஃபை ஈஸியாக எடுத்துக்கோங்க, சீரியஸாக லைஃப் வந்து ரொம்ப அழகானது, அனுபவிச்சு வாழணும். இப்போ இந்த நிமிஷம் இந்த செகண்ட் நீங்கள் என் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நாளைக்கு இந்த நிமிஷம் இந்த செகண்ட் நீங்கள் என்னோடய வீடியோ மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு நிச்சயமே இல்லை. நாளைக்கு என்ன வேணாலும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கலாம், நம்ம நிலைமை வந்து தலைகீழாக மாறவும் செய்யலாம். லைஃப்ங்கிறது எதிர்பார்க்காத ஒன்று,
யாராவது ஒன்று நமக்கு நம்ப இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் எனக்கு ஒரு வீடு, எனக்கு ஒரு தொழில், எனக்கு ஒரு குடும்பம், எனக்கு ஒரு குழந்தை அப்படின்னு அழகான லைஃப் அந்த கடவுள் கொடுத்துருக்குல. எத்தனையோ பேத்துக்கு அந்த வாழ்க்கை கூட இல்லாமல் இன்னும் கஷ்டப்படுறாங்க. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லாமல் வருத்தப்படுறாங்க. நம்மளை அந்த கடவுள் அந்த சாப்பாட்டுக்கெல்லாம் குறை வைக்காம தானே இருக்குது. நான் ரீசன்ட் நான் ரொம்ப நாளாகவே மார்னிங் சாப்பாடே அவாய்ட் பண்ணிடுவோம், நைட்டும் அவாய்ட் பண்ணிடுவோம். மூணு வேளை ஒரு வேளை தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ மெயினாக என்னோடய ஃபோக்கஸே மார்னிங் சாப்பாடு அவாய்ட் பண்ணக்கூடாது, நைட்டு சாப்பாடு அவாய்ட் பண்ணக்கூடாது. மதியம் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன்னா அவாய்ட் பண்ணிடுவேன். அதுவுமே இன்னும் ஏன்னா சடனாக மூணு வேலையை நான் மூணு வேலையும் சாப்பிட்டுருந்தேன்னா காலேஜ் போகும்போது ஸ்கூல் போகும்போது அப்போ தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்து சரி சரி அதுக்கப்புறமும் சரி இப்போ கடை வச்ச பிறகும் சரி சாப்பிட்றது இல்லை கரெக்டாக. என்னோடய ஹெல்த் வந்து ரொம்ப மோசமாகிட்டு இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு மைண்டில் தோணுது. ஏன்னா நான் மிஷினில் கொஞ்சம் நேரம் உட்காந்து முதுகு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, கை காலெலாம் வெள வெளன்னு வருது. அது மாதிரிலாம் நிறைய தொந்தரவுகள்லாம் எனக்கு வருது. அதனால் நான் என்ன முடிவு பண்ணால் சரி போதும், இதுக்கு மேலே நம்ம கரெக்டாக சாப்பிட்ணும். கொஞ்சமாக ஒரு 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 கை இப்படி அளவு சாப்பிட்டாலும் சரி, ஆனால் காலையிலையும் மதியம் நைட்டு இது மாதிரி மூணு டைமும் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்குள்ளாரையே ஒரு ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறேன். இப்போ ரெண்டு மூணு நாளாக நான் கரெக்டாக தான் சாப்பிட்டுட்ருக்குறேன். காலையில் நைட்டு கரெக்டாக சாப்பிட்ருவேன். மதியம் ரொம்ப ரேர், எனக்கு ரொம்பமாக பசிச்சிச்சு அப்படின்னா மதியம் சாப்பிடுவேன். பசிக்கலைன்னா நான் அவாய்ட் பண்ணிடுவேன். நான் டீ அதிகமாக குடிச்சிட்ருந்தேன், இப்போ ஓரளவு மீடியமாக கொண்டு வந்துட்டேன். ஆனால் ஃபுல்லாக நிறுத்த முடியாது, ஒரு நாளைக்கு ரெண்டு டீ அந்த அளவுக்கு வந்துடலாம். அவங்கள யாராவது குறை சொல்கிறாங்க இது மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு மைண்டில் ஏற்றிக்காதீங்க, கேளுங்க. காலால் கேட்டு இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிருங்க, அதுதான் நமக்கு நல்லது. ஏன் அதை மைண்ட் வரைக்கும் கொண்டு போனோம், அதை பற்றி யோசி. இப்போ நான் ரீசன் டைம்னா யாரை பற்றியுமே யோசிக்கலை. சீரியஸாக திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது நம்ம பேசுறது ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இருந்தாலும் சரி, என்ன தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் சரி, நான் பேசுகிறது ஏதோ ஒரு வகையில் உங்களை ஹர்ட் பண்ணுது அப்படின்னா தயவு செஞ்சு என்னோடய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. நிறையா பேர்த்துக்கு நான் பேசுறது பிடிக்குது, நான் பேசுறதுக்காகவே என் வீடியோஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நான் இந்த கண்டென்ட் கொடுத்துதான் ஆகணும். அதுக்குன்னு சடனாக விட்டுட்டு வேறு கண்டென்ட்க்கு மாற முடியாது. அதனால் நம்ம வீக்லி ஒரு த்ரீ வீடியோஸாவது நமக்கு அதை பேசுகிற வீடியோ கண்டிப்பாக வரும். ப்ளீஸ் உங்களுக்கு ஏதாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுவரைக்கும் பேசியிருந்தா சாரி இதுக்கு மேலே நீங்கள் என்னை அவாய்ட் பண்ணிடுங்க. என்னையே அவாய்ட் பண்ணிடுங்க, என்னோடய வீடியோஸும் அவாய்ட் பண்ணிடுங்க. நானும் உங்களை அவாய்ட் பண்ணிடுறேன். உங்களை பற்றி பேசுகிறதோ உங்களை பற்றி நினைக்கிறதோ எல்லாத்தையுமே நான் அவாய்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டு நான் வந்து ரீசன் டைமில் இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பாப்பா குட்டி பாப்பா இந்த வீடியோ பேசியிருந்தாங்க. குறை சொல்கிற வாயில் செங்கலை கொண்டு போய் அடைச்சாலும் செங்கலை கொண்டு போய் அடைச்சாலும் செங்கலை சரியில்லை அப்படின்னு குறை சொல்லுமா? அப்படி தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ப்ளீஸ் இக்னோர் பண்ணிடுங்க. உங்களை ஏதோ ஒரு வகையில் ஹர்ட் பண்ணுறாங்க, உங்களை ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா இக்னோர் பண்ணிடுங்க. அவங்கள பற்றி யோசிக்காதீங்க. அவங்க இப்போ உங்கள் பார்ட்னராக இருந்தாலும் சரி, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப பாசம் வைக்கிறீங்க, அதை வந்து அவங்க கேவலப்படுத்துகிறாங்க, அவாய்ட் பண்ணுறாங்க, இரிட்டேட் பண்ண. ப்ளீஸ் இக்னோர் பண்ணிடுங்க. நான் இக்னோருக்கு மீனிங் என்னன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்கள அவங்கள விட்டு ஒதுங்கி வந்துடுங்க, நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். நான் வந்து நிறைய பேர்த்த வந்து கூட வச்சுக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அவங்க என்ன அதை சொல்கிறாங்க, இதை சொல்கிறாங்க, ஏக்கா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஏன்னா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அது மாதிரி நிறைய பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னென்னா நீ பேசுறியா, உன்னால் பேச மட்டும்தானே முடியும், வேறு என்னால் ஏதாவது என்ன பண்ண முடியுமா? உன்னால் வேறு ஏதாவது பண்ண கட்ஸ் இருக்குது அப்படின்னா நீ பண்ணு. இல்லை வாயில் குறை சொல்லிட்டு தான் இருக்கும், செங்கலை வச்சு தான் அடைக்கணும். இனிமேட்டு வாய்க்குள்ளார நான் எல்லாத்தையும் தான் சொல்கிறேன், இனிமேட்டு வாய்க்குள்ள ஒரு செங்கலை வச்சு தான் அடைக்கணும். இப்போவும் நான் சொல்கிறேன், நந்தினி என்ன பண்ணுறேன், நந்தினி என்ன பண்ண போகிறேன், இதை பற்றி மட்டும்தான் நான் யோசிப்பேன். நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ண போகிறோம். நான் நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறேன், எனக்கு நிறைய கோல்ஸ் இருக்குது. அடுத்தவங்களை பற்றி அவள் என்ன பண்ணுறா, அவள் என்ன பண்ணிகிட்ருக்குறா, அவள் என்ன சாப்பிட்றா, எப்போ தூங்குறா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது. அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சிட்டு இருக்கிறீங்க அடுத்தவங்களை பற்றி அப்படின்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழல, அடுத்தவங்க லைஃப்பை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அடுத்தவங்க லைஃப்பை நீங்கள் வாழ்ந்துட்டுனா உங்கள் லைஃப்பை எப்போ வாழ்கிறது? நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கோம். நம்ம என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை பற்றி மட்டும் யோசிங்க. யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். எனக்கு மேக்சிமம் நான் நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சுப்பேன், நான் என்னை ரொம்ப பிஸியாக வச்சுப்பேன். அதனால் எனக்கு யாரை பற்றி பேசுகிறதுக்குமே விருப்பம் இல்லை. யாரை பற்றி பேசினாலும் எனக்கு மைண்ட் செட் இல்லை,
அப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும், போயிட்டே இரு. உன்னால என்னை பேச மட்டும்தான் முடியும், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. கட்ஸ் இருந்தா நீ வேற என்ன வேணாலும் என்ன பண்ணு, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. நான் ஏதாவது உன்னை பத்தி பேசுறேன்னா அப்படின்ட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஏதோ ஒரு வகையில இந்த வீடியோ உங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி உங்களை மோட்டிவேட் பண்ணியிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சிம்பிள் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது ஒரு 300, இது வந்து பிளவுஸ் பிளைன் கரை வந்து தனியா கிராஸ்ல கொடுத்துருப்பாங்க, என்ன சைட்ல லென்த் இல்ல கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு பேக் டிசைன் பண்ண. இவங்க கொஞ்சம் வயசானவங்க மாதிரி தான், கொஞ்சம் ஒரு 30 ஏஜ் இருக்கும். அவங்க ரொம்ப சிம்பிளா கேட்டிருந்தாங்க இந்த வளைவுலாம் வரமாட்டேங்குது, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நந்தி லைஃப் ஸ்டைல் கூட கனெக்டடாக இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டிசைனுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்குவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து 300 ரூபா வாங்குவேன் இந்த டிசைனுக்கு. இது எங்கள்